நம்ம தமிழம் வலையொலி சார்பாக இப்போ வந்து கொரோனா நோய் தொற்றும் இந்தியாவோட கோமாளித்தனம் அந்த நோயை அணுகின்ற அந்த நோயை தடுக்கும் நடவடிக்கைகளில் இந்தியா அணுகின்ற அந்த கோமாளித்தனத்தை பற்றியும் ஒரு சிறு தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினோட ஏற்பாடு. உலக அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய கிட்டத்தட்ட 89 லட்சம் மக்கள் இன்றைய அளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் 4 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னும் வந்து ரெக்கவரி ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 42 லட்சம் மக்கள் வந்து இந்த நோய் பிடியிலிருந்து மீண்டு இருக்கிறாங்க. இன்னும் மருத்துவமனைகளில் 39 லட்சத்திற்கும் மேகமான ஆட்கள் வந்து இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா முதலில் இது சீனாவில் தோன்றினாலும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தென்கொரியா, அடுத்து வந்து இத்தாலி, பிரான்ஸ் அதுமாரி மேற்கத்திய நாடுகளில் தான் முதலில் கால் ஆரம்பித்தது. இப்போ மிக அதிக பாதிப்பில் இருந்த தென்கொரியா, இத்தாலி, சீனா இவங்கெல்லாம் வந்து அந்த பாதிப்பிலிருந்து விடுபட ஆரம்பித்த பிறகும் அமெரிக்கா முதலிடத்துலையும் பிரேசில் 2வது இடத்துலையும் இப்போது ரஷ்யா அதாவது ரஷ்யா வந்து 3வது இடத்துலையும் இந்தியா 4வது இடத்துலையும் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு இந்த நோய் தொற்று வந்து கிட்டத்தட்ட 355,000 மக்களுக்கும் மேலே இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மும்பையை பொறுத்தவரையிலையும் 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் 48,000 மக்கள், டெல்லி தலைநகர்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் தலைநகர்னு சொல்லக்கூடிய டெல்லியில் வந்து 43,000த்திற்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நோய் தொற்று பரவிய காலம் தொட்டு ஒவ்வொரு நாடுகள்லையும் எப்படி பரவுனுச்சு, அவங்க எப்படியெல்லாம் அந்த நோய் தொற்றிலிருந்து அந்த மக்களையும் அந்த நாட்டையும் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீட்டு அளவை இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்தியா வந்து இந்த நோய் தொற்றுக்கு எதிராக வந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு கோமாளித்தனத்தை இந்தியா செய்துக்கிட்டு இருக்குதா, அல்லது இந்திய அறிவியல் துறை வந்து இந்த நோயை கட்டுப்படுத்துவதில் வந்து தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்கொரியா பாருங்கள், தென்கொரியாவில் வந்து முற்றுமுழுதாக அந்த நோய் வந்து நோயிலிருந்து விடுபட்டாங்க. சீனாவுக்கு அடுத்தபடியாக தென்கொரியா விடுபட்டுச்சு. அடுத்தது மிக அதிக பாதிப்பில் இருக்குது அப்படின்னு நம்மளெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தது வந்து நம்ம இத்தாலி. இத்தாலியும் இப்போது அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்குது. இப்போதைக்கு இந்த 4 உலகளவில் முதல் 4 இடத்துல வந்து 4வது இடத்துல இந்தியா இருக்குது. இப்போது இந்தியா ஏன் இதை வந்து இந்தியா இதை எப்படி அணுகுனுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உலக நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு வந்தது, ஒரு நோய் தொற்றாக உருவெடுத்து வந்தது, ஒரு மனிதனிடம் இருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவக்கூடியது அப்படின்னெல்லாம் இருக்கும் பொழுது இந்தியா எல்லா விமான தளங்களையும் எல்லா விமான சேவைகளையும் பயன்படுத்தி வந்தது. அதன் பிறகு இந்தியாவில் வந்து மிக குறுகிய காலத்தில் தான் இந்த பெரிய பெருக்கத்துக்கு வந்துச்சு இந்த நோய். அப்போ இந்தியா வந்து போதுமான தடுப்பு நடவடிக்கையில் ஏன் ஈடுபடலை, உலக நாடுகள் வந்து எப்படி ஈடுபட்டுச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்திய அறிவியல் துறையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயோடெக்னாலஜி ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்வேதி ஆய்வுகளுக்கு 500,000 கோடிகளை வந்து ஒவ்வொரு மத்திய அரசு தலைமையின் கீழே இயங்கி வர்ற ஆய்வகங்கள், அது மாதிரி நிறைய ஆய்வகங்களுக்கு செயல் திட்டம் ப்ராஜெக்ட்டுங்கிறதுக்கு கொடுக்குது. ஆனால் இப்போது 500,000 கோடி ரூபாய்களை இந்த செயல் திட்டத்துக்காக வாங்கிய அந்த ஆய்வகங்கள், அந்த ஆய்வகங்களை நிர்வகிக்கிற ஆய்வாளர்கள், அந்த ஆய்வகங்கள் மூலமாக பயனுறுகின்ற ஆராய்ச்சியாளர்கள் யாருமே இந்த நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையில் வந்து இறங்கி வந்து வேலை செய்யலை. இதே பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எல்லா பயோடெக்னாலஜி லேபும் வந்து இந்த நோய் தொற்று காலத்தில் அந்த பயோடெக்னாலஜி படித்த மாணவர்கள் முழுமையாக இறங்கி இந்த நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஜெர்மனியிலையும் அதுதான் நிலைமை. அது மாதிரி அந்த இது சார்பான அந்த தொகைகளை வாங்கி பயன்பெறுகின்ற அந்த அமைப்புகள், அரசு அமைப்புகளும் இருந்தாலும் சரி தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, உலகில் எல்லா நாடுகள்லையும் அது இறங்கி களத்தில் நின்று வேலை செஞ்சது. ஆனால் இதை இந்தியாவை பொறுத்தவரையிலையும்
எல்லா அரசு உதவி பெற்ற அரசுல இருந்து பணத்தை கோடி கோடியா அந்த செயல் திட்டத்துக்காக வாங்கிய எந்த பயோடெக்னாலஜி லேபும் வந்து இறங்கி வேலை செய்யல இந்த வைரஸ் தொற்றை தடுப்பதற்கான நடவடிக்கையில ஈடுபடல இப்போ சரி இதை தடுக்க முடியுமா ஒரு சாதாரண ஒரு அறிவியல் ஆய்வுனால மற்ற நிகழ்ச்சினால இதை தடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம் இந்த வைரஸ் வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டதா இயற்கையாய் உருவானதா அல்லது செயற்கையாய் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வரலாம் இதுல வந்து நிறைய செய்திகள் உலகளாவிய நாடுகளின் பிரதமர்கள் அறிவியலாளர்கள் கருத்து சொல்லிட்டு வர்றாங்க குறிப்பா சொல்ல போனீங்கன்னா நம்ம டாக்டர் அமெரிக்க டாக்டர் அவர்தான் அதிபர் அவர் டாக்டரா அதிபரானு நீங்க புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க முதல்ல வந்து குளோரோ ஹைட்ராக்சிகுயினோன் வந்து நீங்க தடுப்பு மருந்தா பயன்படுத்திக்கலாம் அப்படினு சொன்னாங்க அதுல இருந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து இந்தியா தான் அதோட பேட்டர்ன் ரைட்ஸ் வச்சிருக்குது குளோரோ ஹைட்ராக்சிகுயினோன் அப்படிங்கற தடுப்பு மருந்து மலேரியா தடுப்பு மருந்து மலேரியா காய்ச்சல் வைரஸுக்கான மருந்து அதற்கான பேட்டர்ன் ரைட்ஸ் இந்தியா கிட்ட இருந்ததனால இந்தியா கிட்ட இருந்து அதிகப்படியான மருந்து கேட்டுச்சு அமெரிக்கா அப்ப இந்தியா யோசிச்சிட்டு இருந்த நேரத்துல இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டுச்சு சரி குளோரோ ஹைட்ராக்சிகுயினோன் தடுத்துருமா அப்படிங்கற ஒரு கேள்வியை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க இந்த வைரஸ் வந்து எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது வந்து சைனாவை பொறுத்தவரை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டை அப்ல சைனா வந்து சொல்ற காரணம் என்னன்னா இது வந்து ஒரு பன்றியினிலிருந்து பன்றியில இறைச்சியிலிருந்து இறைச்சி கடைகளிலிருந்து உருவானுச்சு அப்படிங்கிறது தான் ஆனா உண்மையான உண்மைங்கிறது வந்து அதுவல்ல இது மனிதனால் உருவாக்கப்பட்ட வைரஸ் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஜப்பானத்தை சேர்ந்த ஒரு 2018ல நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு ஒரு அறிவியலாளர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து வூகான் மாநிலத்தில் உள்ள ஒரு வைரலஜி டெவலப்மெண்ட் லேபு அப்படின்னு சொல்லக்கூடிய பயோடெக்னாலஜி லேபில் கடந்த 8 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கிற அனுபவம் இருக்குது அந்த லேபில் இருக்கிற 300 ப்ரொஃபஸர்ஸுக்கு மேலே அவங்களோட தொலைபேசி எண்ணோட தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக அந்த ஆய்வகத்தோட தொடர்பு கொண்டவன் நான் ஆனால் இந்த கோவிட் 19 அப்படிங்கிற வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி உலகம் முழுவதும் பரவணுன்னையும் அந்த ஆய்வகத்தில் இருக்கிற 300 பேரில் எவருமே தன்னுடைய அலைபேசி அழைப்பை எடுத்து பேசலை அந்த 300 பேரும் இன்று அளவில் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தி கூட எனக்கு கிடைக்கல நான் 2014ல் வந்து ப்ரோக்ராம்டு வைரஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு செல்லில் வைரஸ் இறந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அறியக்கூடிய அந்த ஆய்வில் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி அவர் என்ன பண்ணார்னா அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு நீங்கள் வந்து இதுக்கு 2020ல் நவம்பர் மாதத்தில் நோபல் பரிசு கொடுக்கின்ற ஒரு இடத்துல எனக்கான அங்கீகாரம் இருக்கும் நான் அந்த இடத்துக்கு போவேன் அந்த இடத்துக்கு போகும்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வைரஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னோடு வாதம் செய்து யாராச்சும் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட வைரஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் வாங்கின நோபல் பிரைஸை உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்கிறாரு ஆனால் அவர் கடைசியில் இன்னொரு வரியையும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் 2020 நவம்பர் வரலையும் நான் வந்து இந்த ஒரு பெரிய கார்பரேட் செக்டரை எதிர்த்து பேசியிருக்கிறேன் அதனால் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது நான் உயிரோடு இருந்தால் அவசியம் வந்து நான் என்னோட கருத்தை நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைரஸை வந்து இந்தியா எப்படி எதிர்கொண்டது இந்தியாவோட அனைத்து பயோடெக்னாலஜி லேபும் வந்து இந்த வைரஸை கண்டு எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையிலையும் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ஆய்வகமாக அதில் வந்து அவங்க ஈடுபடலை எல்லாருமே லாக்டவுனில் எல்லாரும் கதவடைப்பதற்கு முன்னதாகவே அவங்களும் கதவடைச்சிட்டு போய் உட்காந்துட்டாங்க இன்னொன்று இந்தியாவில் பொறுத்தவரையிலும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடிஸ் வந்து நிறையா எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கும் எக்ஸப்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு ஐஐடி தான் இருக்குது மற்றபடி எல்லா மாநிலங்களையும் நிறைய ஐஐடி இருக்குது மத்திய அரசின் கல்விக்கான ஆய்வுக்கான மிகப்பெரிய தொகைகளை தமிழ்நாட்டை விட அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கிறது வட மாநிலங்கள் தான் மும்பையை பார்த்துக்கிட்டீங்களாலும் சரி கொல்கத்தாவை பார்த்துக்கிட்டாலும் சரி கர்நாடகா பார்த்துக்கிட்டாலும் சரி துக்குனோண்டு கேரளான்னு சொல்லக்கூடிய கேரளாவில் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆய்வகங்கள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அவங்க இந்த நோய் தொற்று நடவடிக்கையில் என்ன ஈடுபட்டாங்க இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐடென்டிஃபிகேஷன்
அந்த நம்ம சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்திய அறிவியலாளர்களில் முடியுமா முடியாதா இப்படின்னு நிறைய கேள்விகளை நீங்கள் இதுனீங்கன்னா இந்திய அறிவியல் துறையோட தோல்வியை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்க வேண்டி வரும். இன்னொன்று பாருங்கள், இதில் வந்து ஒரு அறிவியல் துறை துறையாகவே இருந்துச்சுன்னா அது நல்லா வளர்ச்சி பெறும். ஏன்னா நானும் அறிவியல் துறையில் பணி செய்கிறவன் அப்படிங்கிற முறையில் நான் இதை சொல்கிறேன். இங்கே அறிவியல் துறை வந்து பெரும்பாலும் அரசியல் துறையாக மாறிப்போய் இன்றைக்கி கிடக்குது. இன்றைக்கி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தலைமையின் கீழே இயங்கக்கூடிய எல்லா ரிசர்ச் அகாடமியிலையும் கோடிக்கணக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுருக்குறாங்க. கோடிக்கணக்கில் நிறைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் கோடிக்கணக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட பயன்படுத்துவதற்குள்ளே அங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்குள்ள ஒரு போட்டியும் ஒரு அரசியலும் அங்கே நிலவும். ஏன்னா நீங்கள் அந்த அந்த சூழலோடு நெருங்கி பழகும் பொழுது உங்களுக்கு அந்த புரிஞ்சுக்குவீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பேண்டமிக் வைரஸ் என்ன சொல்லக்கூடிய கோவிட் நைன்டீனை வந்து எப்படி இந்திய அறிவியல் துறை வந்து எதிர்கொண்டுச்சுன்னா ஜீரோன்னு தான் சொல்லணும். இதை வந்து சாதாரண துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அதற்கான மருந்துகளை வீதிகள் தோறும் தெளித்த அந்த அளவுக்கு கூட கோடி கோடியாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற அந்த ஆய்வாளர்கள் இந்திய அரசியல் அறிவியல் துறைக்கான விருதுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பட்நகர் அவார்டுன்னு சொல்லக்கூடிய பட்நகர் விருது பெற்ற ஆய்வாளர்கள் யாருமே இதுக்கு இறங்கி வந்து சேவை மனப்பாடமையில் இதை சேவை செய்யலை. ஒன்று இன்னொன்று, இந்த அரசு இந்த நோய் தொற்று வந்து ரொம்ப கோமாளித்தனமாக தான் அணுகுனுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தொற்று அது அறிவியல் பூர்வமாக அந்த வைரலஜி நிபுணர்களை வச்சு இதை எப்படி வந்து தடுக்கலாம், என்ன மாதிரியான நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற பற்றி அவங்க பேசலை. எல்லாரும் ஒரு நாள் கதவு அடைச்சிருங்க, இரவில் வந்து வானத்தை நோக்கி லைட் அடிங்க, கை தட்டுங்க, ஒலி எழுப்புங்க, இப்படியெல்லாம் ஒரு நீங்கள் இதெல்லாம் இந்த செயல்பாடுகளை நீங்கள் உலக அரங்கில் எடுத்துகிட்டு போய் எங்கள் நாடு இது மாதிரியெல்லாம் நோய் தொற்று நடவடிக்கைக்காக கையை தட்ட சொன்னிச்சு, ஒலி எழுப்ப சொன்னிச்சு, லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருட்டில் டார்ச் அடிக்க சொன்னிச்சுன்னா உலக கோமாளிகளின் உச்சம் இந்தியா தான் அப்படின்னு தான் நினப்பானுங்க. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து இந்தியாவால் வந்து சரி செய்யக்கூடியதில்லை. இந்திய மருத்துவத்துறையும் சரி அறிவியல் துறையும் சரி முற்றுமுழுதாக ஃபெயில் ஆகி போயிடுச்சு. இந்த விஷயத்தில் ஃபெயில் ஆகி போயிடுச்சு. நான் அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதாவது புனேவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கங்கை நதி நீரை வந்து ஒரு பாட்டில் அடைச்சிட்டு போய் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய ஐசிஎம்ஆர் லேபில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் ஒரு மனுவை போடுறாரு. அந்த மனுவில் என்னென்னா கொரோனா நோய் தொற்றுக்கான எதிர்ப்பு சக்தி மருந்தாக கங்கை குடிநீரை நீங்கள் பயன்படுத்தணும்னு வேண்டுகிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கே உள்ள பாரம்பரிய மருத்துவங்களை அந்த மூலிகை மருத்துவங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதாவது இந்த நோயிலிருந்து விடுபடுறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பரிச்சார்த்த முடிவாக இவங்க எதையுமே இவங்க வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தலை. ரெண்டு நாள் வந்து கபசுர குடிநீர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதில் என்ன ரிசல்ட்டு, அதிலேருந்து மக்கள் அதிலேருந்து இந்த நோயிலிருந்து விடுபட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி எதுவுமே இவங்க எந்த இதுவுமே சொல்லலை. நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இஸ்ரேலில் வந்து பாதிப்புகள் உள்ளான யாருமே கோவிட் நைன்டீனால் அவங்க இறக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த இஸ்ரேலோட அரசு இதழ் வந்து வெளியிட்டிருக்கிறது. ஆனால் WHO அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட 320 பேர் கோவிட் நைன்டீனால் இஸ்ரேலில் இறந்துருக்காங்கன்னு ஒரு பட்டியலை போட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேலோட அரசு இதழ் வந்து எங்கள் நாட்டில் யாருமே கோவிட் நைன்டீனால் சாகலை, நாங்கள் ரெண்டு பொருள் தான் பயன்படுத்தினோம். ஒன்று வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ்னு சொல்லக்கூடிய சிட்ரிக் ஆசிட் உள்ள ஒரு ஜூஸு, இன்னொன்று வந்து பைகார்பனேட் உள்ள ஒரு சோடா. இது ரெண்டையும் தான் பயன்படுத்தினோம், எங்கள் நாட்டில் இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி நம்ம ஒரு நாட்டின் அதிபர் கூட சொல்லியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் கோவிட் நைன்டீன்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பையனுக்கே ஒரு தொற்று இருந்துச்சு, நான் வந்து எலுமிச்சம்பழத்தோட சார் மட்டும் கொடுத்தேன் அவர் சரியாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது இந்த நோய் தொற்றை இந்தியா எதிர்கொண்ட விதத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த இந்திய அறிவியல் துறை
இதற்கு எதிராக என்ன பண்ணுச்சு, என்ன என்ன தடுப்பு நடவடிக்கைகளில் நடந்து ஈடுபட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை உங்கள் எல்லார் மனசுலையும் நீங்கள் ஏற்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி மூலிகை மருத்துவத்துக்கு ஒரு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த மருத்துவ அலோபதின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவர்கள் வந்து ஆங்கில மருத்துவர்கள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா, எதிர்க்கிறதுக்கான காரணம் வந்து இதுக்கு வந்து ஒரு சரியான மெக்கானிசம் இல்லை, இது எப்படி வந்து இந்த வைரஸை கொள்ளுது அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ரைட்டு, மெக்கானிசத்தோடு தான் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா, கையை தட்டினா டார்ச் லைட் அடித்தா ஒரு நாள் இரவு ஒரு நிமிடம் கதவை ஒளியை அணைத்து வச்சுருந்தா எது கோவிட் 19 பாதிப்பு வந்து இருக்காதுன்னு எந்த மெக்கானிசத்தில் ப்ரூவ் பண்ணாங்க? ஏன் மருத்துவத்தை படித்த எந்த மருத்துவரும் இந்த மோடி அரசோட முட்டாள்தனமான அந்த நடைமுறையை நீங்கள் கேள்வியே கேட்கல? எதுக்கு கேள்வி கேட்கல? ஏன் இப்போ நீங்கள் அறிவியல் படித்தவர்கள் தானே, நீங்கள் மூலிகை மருத்துவத்திற்கு ஒரு மெக்கானிசம் இல்லை அதனால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எப்படி இந்த வைரஸை கொள்ளுது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு கேள்வியை வைத்த நீங்கள் மோடியோட கோமாளித்தனங்களுக்கு எதிராக கேள்வி கேட்காதது ஏன்? இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய ICMR இதற்கு எதிராக என்ன என்ன ஸ்டேட்மெண்ட்டை விட்டுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. இது வந்து இந்தியாவின் சாபக்கேடு. ஏன்னா இந்தியாவில் அறிவியல் துறையில் அரசியல் இருக்குது, அரசியல் துறையில் எந்த அறிவியலும் இல்லை, அரசியலாக இருக்கிறவங்க எவருக்கிட்டையும் அறிவியல் அறிவே கிடையாது. ஏன்னா இவங்க நிறைய செய்திகளை நம்ம சொல்லிகிட்டே போவோம். இன்னும் இந்த நோய் தொற்று வந்து இன்னும் வரும் மாதங்களில் வரும் காலங்களில் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்பு, அறிவியல் துறையோட எதிர்பார்ப்பு. இந்திய மருத்துவத்துறையும் அறிவியல் துறைக்கும் ஒரு பூர்வாங்க கேள்வியை கேட்க வேண்டிய தார்மீக கடமை இருக்குது. என்ன கேள்வின்னா, மூலிகை மருந்துகளை பயன்படுத்துறதுனால, கபசுர குடிநீரை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் எப்படி கொல்லப்படுது அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசம் இன்ன வரலையும் இல்லை, அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. குளோரோ ஹைட்ராக்சிக்வினோனுக்கு வந்தரடி மலேரியா காய்ச்சலுக்கு மலேரியா வைரஸுக்கான சிகிச்சை இருக்கிறதுனால அதையே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். மோடி அறிவிப்புகளில் வந்த ஒரு நாள் கதவடைச்சு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஒளி அணைச்சி வச்சுக்கோங்க, வானத்தில் வந்து டார்ச் லைட் அடிங்க, அல்லது வந்து எல்லோரும் கை தட்டி கொண்டாடுங்க அப்படின்னு சொன்ன இந்த நான்கு மெத்தடிலையும் என்ன மெக்கானிசத்தில் உங்கள் COVID-19 வைரஸ் வந்து கொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கணும். இல்லாட்டினா இந்திய மருத்துவத்துறையையும் அறிவியல் துறையும் உலக அரங்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் வைரஸ் தடுப்பு நடவடிக்கையில் உங்கள் பிரதமரோட ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐந்து காரியங்களையும் நீங்கள் உலக மருத்துவத்துறைக்கு சொன்னீங்கன்னா உங்களை வந்து என்ன நினைப்பாங்க? இந்திய மருத்துவத்துறையையும் இந்திய மருத்துவர்களையும் இந்திய அறிவியல் துறையும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி துறையையும் ஒரு கோமாளித்தனமாக பார்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு வச்சுருக்கிறேன். மேலும் 2020 நவம்பர் வந்து ப்ரொஃபஸர் டாசிக்கு ஹான்ஜோன்னு நினைக்கிறேன், அவர் பேர் வந்து டாசிக்கு ஹான்ஜோ அப்படிங்கிற ஒரு ஜப்பான் அறிவியலாளர் சவால் விட்டுருக்கிறாரு. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட வைரஸ், உலக வர்த்தகங்கள் அல்லது உலக வர்த்தகங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடுகளில் ஒன்றா சைனா வந்து வரணும், அதன் பொருட்டு இந்த மேன்மேட் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணியிருக்குது. ஏன்னா இயற்கையால் உருவாக்கப்பட்ட வைரஸ் வந்து ஒரு தட்பவெப்பநிலையில் வந்து நிலைத்து வாழும், இன்னொரு தட்பவெப்பநிலையில் வந்து மறைந்துவிடும். ஆனால் இந்த வைரஸ் உலகில் குளிரான நாடுகளையும் பாதிச்சிருக்குது, உலகின் வெப்பமான நாடுகளையும் பாதிச்சிருக்குது. அதனால் இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்டு திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வைரஸ் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இது இல்லை அப்படின்னு நீங்கள் யாராச்சும் ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களிடம் வாங்கிய இந்த உலகத்தாரிடம் வாங்கிய நோபல் பரிசை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக இந்த வைரஸோட பாதிப்பை அணுகியிருக்குது. இந்திய பிரதமர் வந்து இதை எப்படி அணுகியிருக்கிறாரு, அதை இந்திய மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலும் இந்திய அறிவியலாளர்களும் இந்திய மருத்துவர்களும் இதை எவ்வளோ இதை எதிர்த்து கேள்வி கேட்காதனால உலக அரங்கில் நீங்களும் ஒரு கோமாளிகளாக காட்டப்படுவீர்கள் என்ற கேள்வியை உங்கள் முன்னாடி வச்சு, எதிர்வரும் நாளில் என்ன நடக்கப் போகுது இந்த COVID-19 அரசியல் அப்படின்னு பார்ப்போம். இதுவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த தமிழம் அலைவழியை நீங்கள் தொடர்ந்து ஆதரிங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனை நீங்கள் அழு
படுத்தி எங்களோட செய்தியை உங்களோட பகிர்ந்துக்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள். நன்றி, வணக்கம்.